அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 24/11/2018 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்யும் குழுவின் தலைவர் யார்? கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்யும் குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் ரிச்சர்ட். இவங்க வந்து மத்திய உள்துறை இணைச் செயலாளராக இருக்கிறாங்க. இந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்கிற குழுவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா, தலைவரையும் சேர்த்து 7 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து 3 நாட்கள் வந்து ஆய்வு செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் 3 நாட்கள் ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கை அனுப்புவாங்க. அந்த அறிக்கையின் பேரில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிவாரணப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து முடிவு பண்ணுவாங்க. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை, அதாவது கோரிக்கையை வந்து பிரதமர் நரேந்திர மோடிட்ட வந்து விட்டுருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவாரணப் பணிகளுக்காக 15,000 கோடி வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 15,000 கோடி வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேலும் தற்காலிக பணிகளுக்காக ஒரு 1,500 கோடி வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த காரணங்களுக்கு தான் இந்த குழு வந்து ஆய்வு செய்கிறாங்க. இவங்க கொடுக்குற அறிக்கையின் அடிப்படையில் அவங்க வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் TNPSC இப்போ Group 2A படிக்கிறீங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு 1 மார்க் மாதிரி படிச்சுட்டு போயிருவீங்க. இதே நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 8 மார்க்கில் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 மார்க்கில் நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீங்கள் நிறைய எழுதணும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னென்ன, ஸோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து மெயின்ஸில் எழுத முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பரில் உள்ள எல்லா நியூஸையும் படிக்கணும். ஓகேங்களா? அதாவது என்னென்ன பணிகள் பண்ணாங்க, என்ன எவ்வளவு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, விவசாய கடன் ரத்து பண்ணாங்களா, இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலேருந்து மட்டும்தான் வரும். ஸோ நியூஸ் பேப்பர் படிங்க. மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் வந்து படிங்க. 2வது உலக முதலீட்டாளர் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ 2வது உலக முதலீட்டாளர் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சென்னையில் நடைபெற உள்ளது. ஸோ இது சம்பந்தமாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் கா பாண்டியராஜன் வந்து என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முதல் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 2 லட்சம் கோடி வரைக்கும் முதலீடு பெறப்பட்டதாகவும், இந்த 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 3 லட்சம் கோடி வந்து இலக்காக வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ராஜஸ்தான் சட்டப்பேரவை எத்தனை தொகுதிகளை கொண்டது? ஸோ ராஜஸ்தான் சட்டப்பேரவை எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 தொகுதிகளை கொண்டது. December 7 இந்த ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடக்குது. இதில் டோட்டலாக 2,873 வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் பெண்கள் 189 பேர். ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஸோ ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு ஜெர்மனியில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் உள்ள காட்பஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடைபெறுகிறது. இந்த விளையாட்டில் வால்ட் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த தீபா கர்மாகர் அப்படிங்கிறவங்க இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிக்கிறாங்க. இந்த இறுதிச் சுற்றில் இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு இவங்க வந்து தகுதி பெறுவாங்க. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஸோ மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறுகிறது. இதில் அரை இறுதியில் இந்தியா வந்து தோல்வியுற்றாங்க. இப்போ இறுதிச் சுற்றில் வந்து இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் போகிறாங்க. ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க மகளிர் T20 உலகக்கோப்பை கோப்பையை பெறுவாங்க. உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 64 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலம் வென்ற இந்திய வீராங்கனை. ஸோ உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 64 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலம் வென்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம் ரஞ்சித் கவுர். ஸோ சிம் ரஞ்சித் கவுர் வந்து 64 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலம் வென்றிருக்காங்க. மேலும் 57 கிலோ எடைப்பிரிவில் சோனியா லேதர் அப்படிங்கிறவங்க இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிக்கிறாங்க. ஸோ 57 கிலோ எடைப்பிரிவில் இறுதிச் சுற்றுக்கு சோனியா லேதர் அப்படிங்கிறவங்க முன்னேறிக்கிறாங்க. 2020 ஆடவர் மற்றும்
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ 2020 ஆடவர் மற்றும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. இந்த உலக T20 சாம்பியன்ஷிப் போட்டிகளை வரும் 2020 முதல் T20 உலகக்கோப்பை போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது உலக T20 சாம்பியன்ஷிப் போட்டி அப்படின்னு சொல்கிற இந்த பெயரை வந்து பார்த்திங்கன்னா வர 2020 முதல் T20 உலகக்கோப்பை போட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ICC சொல்லியிருக்கிறாங்க, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்துடன் தொடர்புடையது எது? ஸோ ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்துடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா SC ST பிரிவினர் தொழில் தொடங்க கடன் வழங்குவது. ஸோ SC ST பிரிவினர் தொழில் தொடங்க கடன் வழங்குவது. ஸோ இந்த ஸ்டாண்டப் இந்தியா பற்றி இன்றைய நாளிதழில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை பற்றி நிறைய செய்திகள் வந்து கொடுத்துருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்காக கடன் வழங்குகிற திட்டம் தான் இந்த ஸ்டாண்டப் இந்தியா திட்டம். இந்த SC ST பிரிவினர் மட்டும் இல்லை, உமன்ஸுக்கும், அதாவது உமன் எல்லாருக்குமே வந்து இவங்க வந்து கடன் வழங்குவாங்க. இந்த திட்டம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2016 ஏப்ரல் 5 ஆரம்பித்தாங்க. 2016 ஏப்ரல் 5 ஆரம்பித்தாங்க. சுமார் 10 லட்சம் முதல் 1 கோடி வரைக்கும் கடன் வழங்குவாங்க. அதாவது 10 லட்சம் முதல் 1 கோடி வரைக்கும் கடன் வழங்குவாங்க. மிக குறைந்த வட்டியில் இந்த கடன் வந்து வழங்குவாங்க. இந்த கடன் தொகை வந்து பார்த்திங்கன்னா வாங்கின ஆண்டுலேருந்து 7 ஆண்டுகளுக்குள்ளே திருப்பி செலுத்தணும். இந்த கடனை வாங்கின ஆண்டுலேருந்து 7 ஆண்டுகளுக்குள்ளே திருப்பி செலுத்தணும். 10% தொகை வந்து முன்பணமாக கட்டணும். இப்போ வந்து ஒரு 10 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 10% 1 லட்சம் வந்து நீங்கள் வந்து முன்பணமாக கட்டினா தான் உங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. தமிழகத்தில் இது வரைக்கும் 223 கோடி வந்து கடன் கொடுத்துள்ளதாகவும் 1613 பேர் வந்து பயனடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யோஜனாவில் வந்து வருது. ஸோ இப்போ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உஸ்தாத் இம்ராத் கான் எந்த துறையை சார்ந்தவர்? ஸோ உஸ்தாத் இம்ராத் கான் எந்த துறையை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைத்துறையை சார்ந்தவங்க. இவங்க வந்து ரீசெண்டாக காலமாயிட்டாங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிதார் இசைப்பிரிவில் சேர்ந்தவங்க. போன வருஷம் பத்மஸ்ரீ விருது வந்து இவங்களுக்கு வந்து அறிவித்தாங்க, ஆனால் இவங்க வந்து மறுத்துட்டாங்க. உஸ்தாத் இம்ராத் கான். இசாங் ரெட்வுட் நிறுவனம் இந்தியாவில் தனது முதல் லாஜிஸ்டிக் பூங்காவை எங்கு அமைக்க உள்ளது? ஸோ இசாங் ரெட்வுட் நிறுவனம் இந்தியாவில் தனது முதல் லாஜிஸ்டிக் பூங்காவை எங்கு அமைக்க உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனேல அமைக்க உள்ளது. புனேல சக்கன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து அமைக்க இருக்குது. இதோட முதலீடு அதாவது எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 கோடி முதலீடில் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. ஹூ ஹேஸ் அப்பாயிண்டட் யூனிசெஃப் யூத் அட்வொகேட் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்? ஸோ யாரை யூனிசெஃப் வந்து யூத் அட்வொகேட்டாக நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனுக்கு வந்து நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஹித் அப்ரின் அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து 17 வயது ஒரு பின்னணி பாடகி அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, ஸோ சைல்டு ரைட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த நஹித் அஃப்ரினை யூத் அட்வொகேட்டாக நியமிச்சிருக்கிறாங்க. மேலும் ஒரு சில அம்பாசிடர் வந்து சொல்கிறேன் என்னென்ன அப்படின்னு யூனிசெஃப் யூத் அம்பாசிடர் யார் அப்படின்னா ஹீமா தாஸ், ஓகேங்களா. அடுத்து யங்கஸ்ட் குட்வில் அம்பாசிடர் யார் அப்படின்னா மில்லி பாபி ப்ரவுன். ஸோ இதோட இன்றைய நடப்புகள் வந்து முடிஞ்சு நேற்றைய கேள்விகள், அதாவது நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 இளையோர் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனகல். ஸோ 2022 இளையோர் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனகல். இதுக்கு வந்து பேர் வந்து தாகர் 2022 அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவின் முதல் இந்திய இஸ்ரேல் கண்டுபிடிப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ள இடம்? ஸோ இந்தியாவின் முதல் இந்திய இஸ்ரேல் கண்டுபிடிப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ள இந்தியா இஸ்ரேல் இன்னோவேஷன் சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இன்றைக்குரிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கரிம வேளாண்மைக்காக ஐநா FAO-இன் எதிர்கால கொள்கை தங்க விருது வென்ற இந்திய மாநிலம்? ஸோ 100% கரிம வேளாண்மைக்காக ஐநாவின் FAO-இன்
எதிர்கால கொள்கை தங்க விருது வென்ற இந்திய மாநிலம் எது? அலகாபாத் என்ற நகரத்தின் பெயரை உத்தரப்பிரதேசம் எவ்வாறு மாற்றம் செய்துள்ளது? ஸோ அலகாபாத் என்ற நகரத்தின் பெயரை உத்தரப்பிரதேசம் எவ்வாறு மாற்றம் செய்துள்ளது? ஸோ இந்த கொஸ்டின்குரிய பதில் தெரிஞ்சு அப்படின்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.